காலகட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு தெரியும், பல தடைகளை கடந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனார். 1870 அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறு போல ஊடகங்களை கொண்டு போக முடியாது. பொறுத்த வரைக்கும் அவர் செய்த குற்றம் குற்றம் என்று போலீஸ் வந்து தன்னுடைய முழு சக்தியை இதில் பிரயோகிச்சு கொடுத்து வர அளவுக்கு அவர் வந்து ஒரு பயங்கர கிரிமினல் தான் நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு போர்ஸ் நிகழ்த்தணுமோ அந்த சக்தியை தமிழக அரசாங்கம் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன மாற்றம் நினைக்கிறேன். வேற கேள்வி சார், புதிய தலைமுறையில வழக்கு பதிந்த காவல்துறை, அது மட்டும் இல்லாம அரசு கேபிள் தொடர்லேருந்து 199வது இதுல இருந்து 549வது மாற்றிருக்காங்க சார். இது வந்துட்டு ஊடகங்கள்ல ஒரு ஒடுக்கப்படுற ஒரு நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கிறதா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிரதமர் நீண்ட விளக்க வந்து தந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜனநாயகத்துக்கு ஒரு வேலையை நசுக்கிறது அந்த இதெல்லாம் இன்னைக்கு எந்த விருப்பமும் கிடையாது. எங்களுடைய விரோதிகள் கூட எங்க மேல அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஈவன் சாதனை வந்து பேசினப்ப கூட எந்த உள்நோக்கத்துடன் நம்ம செய்து போனா